உக்ரைன் போரில் ரஷ்யாவிற்கு மறைமுகமாக சீனா ஆயுதங்களை வழங்கி வருவதாக குற்றச்சாட்டுகள் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு உதவியாக இதுவரை சீனா ஆயுதங்களை வழங்கவில்லை, இனியும் வழங்காது என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ட்விட்டர் பதிவொன்றின் மூலம் அமெரிக்க வெளியுறவு இதனை தெரிவித்துள்ளதுடன் உக்ரைன் ரஷ்யா பிரச்சினை மற்றும் தைவான் பதட்டம் ஆகியவற்றின் காரணமாக அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையே கடுமையான பதட்டம் அதிகரித்து வருகின்றது. இந்த நிலையில் அமெரிக்கா சீனா இடையே அதிகரித்து வரும் பதற்றத்தை குறைக்கும் நோக்கில் சமீபத்தில் இரு நாடுகளையும் சேர்ந்த உயர் அதிகாரிகளும் சந்தித்துக் கொண்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா வெளியுறவுத்துறை ஆயுதங்களை வழங்கவில்லை என்ற தகவலை வெளியிட்டிருக்கின்றது. இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியை பயன்படுத்தி இலங்கையை தமது நாட்டின் பிராந்தியமாக இந்தியா மாற்று நிலை உருவாகும் என உத்தரலங்கா கூட்டணி குற்றம் சாட்டியுள்ளது. இந்த ஆபத்தை தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வதை விடுத்து அமெரிக்கா வகுத்துள்ள மூலோபாயங்களை முன்கொண்டு செல்வதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் உத்தரலங்கா கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விவல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையின் முதலீட்டு சந்தைக்குள் இந்தியா ரூபாயை கொண்டு வர இந்தியா பார்த்துக் கொண்டிருக்கின்றது. ஒருவர் கடையொன்றில் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது இந்திய ரூபாயில் இலங்கை ரூபாயிலும் பொருட்களை கொள்வனவு செய்ய முடியும். அவ்வாறனின் இலங்கை ரூபாவின் விலை இவ்வளவு, இந்திய ரூபாயின் விலை இவ்வளவு என போட வேண்டி ஏற்படும். நேபாளத்தில் இவ்வாறான நடைமுறை காணப்படுகின்றது. இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைய இந்திய ரூபாய் நாட்டிற்குள் பயன்பாட்டிற்கு வரும் யாழ்ப்பாண கடைகளில் கொடுக்கல் வாங்கலில் இந்திய ரூபாய் பயன்படுத்தப்படுகின்றது. அது சட்ட ரீதியானது அல்ல, எனினும் கொடுக்கல் வாங்கலும் செய்யப்படுகின்றது. இந்திய ரூபாய் வீழ்ச்சி அடைந்து செல்லும் போது இந்திய ரூபாவின் பயன்பாடு நடைமுறைக்கு வரும். இலங்கையின் பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு பயன்படுத்த பணமாக இந்திய ரூபா மாறிய பின்னர் இலங்கையின் ரூபா காணாமல் போய்விடும். அதன் பின்னர் இலங்கை மற்றும் இந்திய சுங்கங்கள் ஒன்றாக இணைக்கப்படும். ஒன்றிணைக்கப்பட்ட பின்னர் என்ன நடக்கும்? இந்திய ரூபாவும் பயன்பாட்டில் இருக்கும், வரியும் செலுத்தப்படாமல் போகும் பட்சத்தில் பொருளாதார ரீதியாக இந்தியாவின் பிராந்தியமாக மாறிவிடும். அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இதற்கு பதில் தேடுகின்றாரா? எதிர்காலத்தில் நடைபெறப்போகும் விடயங்களை கருத்தில் கொண்டு அது நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றாரா? அவரிடம் எந்த ஒரு பதிலும் மேலே. வெளிநாட்டு பயணங்களை அவர் மேற்கொள்கின்றார். பொருளாதாரத்தை மேம்படுத்துவதை விடுத்து கடும் போக்குவாதிகளாக சுமந்திரன் தலைமையிலான கும்பலை மகிழ்ச்சி படுத்தும் நடவடிக்கையில் ரணில் விக்ரமசிங்கே ஈடுபடுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். ரஷ்ய படைகளுக்கு எதிரான உக்ரைன் ராணுவத்தின் தாக்குதலில் பல முனைகளில் மிக கடுமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆரம்பகட்ட நடவடிக்கைகளின் போது கடுமையான இழப்புகள் உக்ரைன் படைகளுக்கும் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் ரஷ்யாவினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த உக்ரைனின் சில கிராமங்களை உக்ரைன் படைகள் விடுவித்துள்ளதாகவும் அறிய முடிகின்றது. மிகப்பெரிய உலக வல்லரசான ரஷ்யாவுடன் உக்ரைன் போன்ற சிறிய தேசம் போரிடுகின்ற போது இழப்புகள் ஏற்படுவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அதுவும் முன்னேறி தாக்குதல் செய்யும் போது ஈடுபடுகின்ற சந்தர்ப்பத்தில் தளம் அமைத்தபடி நிலையெடுத்து காத்திருக்கும் ரஷ்ய படையினால் இழப்புகள் ஏற்படுவது என்பது சாதாரண விடயமாக ஒன்று. அடுத்து வருகின்ற நாட்களில் களமுனையில் வருகின்ற மாற்றங்களை தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தத்தின் போக்கை தீர்மானிக்கும் என கூறுகின்றார்கள் போரியல் நோக்குநர்கள். பிரித்தானியாவின் தமிழீழ விடுதலை புலிகளின் கொடிக்கு பிரித்தானிய காவல்துறையினர் அனுமதி அளித்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. பிரித்தானியாவில் அமைப்பொன்றின் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தங்கியிருந்தார். இதனை அறிந்த பிரித்தானியாவைச் சேர்ந்த தமிழ் அமைப்புகள் ஒன்றிணைந்து போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்தனர். இதன்போது பிரித்தானிய காவல்துறையினர் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை சந்தித்து அவர்கள் போராட்டத்திற்கு பயன்படுத்திய கொடியே தடை செய்யப்பட்டது என கூறியதாகவும், அதற்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இது தடை செய்யப்பட்ட கொடியல்ல எனவும் இது தமிழர்களின் கொடி எனவும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் ஆராய்ந்த காவல்துறையினர் தமிழ் மக்களின் கொடியை பயன்படுத்தலாம் எனவும் அவர்கள் வேறு கொடி என நினைத்து தவறாக கூறியதாகவும் மன்னிப்பு கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கமைய விடுதலை புலிகளின் கொடிக்கு பிரித்தானிய காவல்துறையினர் அங்கீகாரம் அளித்ததாக கூறப்படுகின்றது. யாழ்ப்பாணம் கோப்பாய் அச்சுவேலி வளலாயை பூர்வமாக கொண்ட பேராசிரியர் அரவிந்தன் குமாரசாமி பிரித்தானியாவில் உயர் விருதுகளில் ஒன்றான விருதை பெற்றுள்ளார். இந்த விருது பிரித்தானிய மன்னரின் பிறந்த நாளில் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பேராசிரியர் அரவிந்தன் குமாரசாமி பெருங்கிங்காம் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ மற்றும் பல் மருத்துவ அறிவியல் கல்லூரியில் மகளிர் மருத்துவ மற்றும் பரிசோதனை மருத்துவ கல்லூரியிலும் மருத்துவ பேராசிரியராகவும், பெருங்கிங்காம் பெண்கள் மருத்துவமனை அறக்கட்டளையில் மகளிர் மருத்துவம் இனப்பெருக்க மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை ஆலோசகராகவும் பணியாற்றுகின்றார். மாட்சிமை மிக்க மன்னரால் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார்.
குறித்து தனது உத்தியோகபூர்வ தளத்தில் பின்வருமாறு தெரிவித்துள்ளார். எங்கள் குழுமத்தில் மிகவும் விரும்பப்படும் உறுப்பினர்களால் பேராசிரியர் அரி குமாரசுவாமி பெண்கள் மற்றும் குடும்பங்களுக்கு உதவுவதில் தனது ஆராய்ச்சியின் மூலம் அவர் ஆற்றிய பணியை பாராட்டி மாட்சிமை மிக்க மன்னரால் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார் என்பதை அறிவிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமிதமும் கொள்கின்றோம். நமது மகளிர் மருத்துவமனையில் பணிபுரியும் பேராசிரியர் குமாரசாமி உலக அளவில் தாக்கங்களை ஏற்படுத்திய கரிச்சிதைவு மற்றும் பிரசவத்தின் போது ஏற்படும் கடுமையான இரத்தப்போக்கு போன்றவற்றிற்கான ஆராய்ச்சியாளராக களமிறங்கி தன் சேவையை தொடர்கின்றார். எங்கள் அறக்கட்டளையின் மகப்பேறு மருத்துவ ஆலோசகரான பேராசிரியர் குமாரசாமி பர்மிங்காம் பல்கலைக்கழகத்தின் பெண்ணியல் மற்றும் இனப்பெருக்க மருத்துவ பேராசிரியராகவும் ரொமியின் கரிச்சிதைவு ஆராய்ச்சிக்கான தேசிய மையத்தின் இயக்குநராகவும் உலக சுகாதார அமைப்பின் உலகளாவிய மகளிர் ஒத்துழைப்பு மையத்தின் இணை இயக்குநராகவும் உள்ளார். மேலும் பிரித்தானியாவின் இவரால் ஆரம்பிக்கப்பட்ட அம்மா லைஃப் என்ற தொண்டு நிறுவனம் குறைந்த வருமானம் உள்ள நாடுகளில் மகப்பேறு இறப்புகளை குறைக்கும் உலகளாவிய நோக்கத்துடன் தனது சேவையை தொடர்கின்றது. அத்துடன் பேராசிரியர் குமாரசாமி இளம் மருத்துவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு வழிகாட்டுவதில் ஆர்வமாக உள்ளார். மேலும் அவரிடம் பயிற்சி பெற்ற பல சிறந்த மருத்துவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் உருவாகி இருக்கின்றனர். உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கான விஷயங்களை மேம்படுத்துவதற்கான அவரது அர்ப்பணிப்பு மற்றும் ஆர்வம் என்பவற்றை கௌரவித்து ஜூன் 16 வெள்ளிக்கிழமை 3rd மன்னர் சார்ல்ஸ் அவர்களின் பிறந்தநாள் மரியாதை அறிவிப்பின் ஒரு பகுதியாக அறிவிக்கப்பட்ட இந்த விருது குறித்து கருத்து தெரிவித்த பேராசிரியர் குமாரசாமி கரிச்சிதைவு மற்றும் பிரசவம் தொடர்பான இறப்புகளை கையாள்வதில் எங்கள் ஆராய்ச்சி பிரிவுகள் ஆட்சிபெறும் சக்தி வாய்ந்த பணிக்காக அங்கீகாரமாக இது அமைந்துள்ளது. ஒவ்வொரு 2 நிமிடங்களுக்கும் உலகில் எங்காவது ஒரு தாய் பிரசவத்தின் போது இறந்துவிடுகின்றார். எங்கள் ஆராய்ச்சியின் தாக்கம் தாய்மார்கள் மற்றும் அவர்களின் குழந்தைகளுக்கான வாழ்க்கையை உறுதிப்படுத்துவதாக அமையலாம். தாய் மற்றும் குழந்தையின் ஆரோக்கியம் கொண்டாடப்படுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். சீனாவும் அமெரிக்காவுக்கும் தமதுக்கு இடையில் அதிகரித்து வரும் பதட்டத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக உறுதியளித்துள்ளன. அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிலிங்டன் சீனாவிற்கான 2 அதிகாரப்பூர்வ விஜயத்தை தொடர்ந்து உலகின் போட்டிமிக்க வல்லரசு நாடுகளுக்கு இடையிலான உயர்மட்ட தொடர்புகளை சீன அதிபர் ஜின் ஜிங்பிங் சந்தித்ததன் மூலம் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிலிங்டன் ஆரம்பித்து வைத்துள்ளார். ஆண்டனி பிலிங்டனுக்கு பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக சீன அதிபர் ஜின் ஜிங்பிங் தெரிவித்துள்ளார். இருதரப்பு மேலதிக பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து திறந்த மனதுடன் உள்ளதாக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிலிங்டன் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் 2 இடையில் தெளிவான வேறுபாடுகள் உள்ளதை அமெரிக்க உயர்மட்ட தூதுவர் ஏற்றுக்கொண்டுள்ளார். மக்கள் மண்டபத்தில் இடம்பெற்ற சீன அதிபருடனான 34 சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட ஆண்டனி பிலிங்டன் வேறுபாடுகளை பொறுப்புடன் முகாமைத்துவம் செய்வதற்கும் போட்டியானது மோதலுக்கும் வழிவகுக்காமல் இருப்பதற்கும் மூத்த அதிகாரிகள் மட்டத்தில் நிலையான தொடர்புகளை பேணுவதே சிறந்த வழி என கூறியுள்ளார். சீன தரப்புகளிடமிருந்து இந்த விடயத்தை வலியுறுத்தப்பட்டதாகவும் சீரான இருதரப்பு உறவுகளை உறுதி செய்ய வேண்டிய அவசியம் குறித்து இருவரும் இணங்கியுள்ளதாகவும் ஆண்டனி பிலிங்டன் மேலும் கூறியுள்ளார். சீனா குறித்து தெளிவான பார்வையுடன் இருப்பதாக பல விடயங்களில் ஆழமான மற்றும் கடுமையான வேறுபாடுகளை தாம் கொண்டுள்ளதாகவும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிலிங்டன் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். டொனால்ட் ட்ரம்பின் காலத்தில் வணிகப் போர் மற்றும் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் அமெரிக்க வான்பரப்பில் பரந்த சீன உளவு பலூன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட விவகாரம் ஆகியவற்றில் இருதரப்பு உறவுகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியா தலைநகர் லண்டனில் ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக 2 கண்டன போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. முதலாவது போராட்டம் ரணில் விக்ரமசிங்கே தங்கியிருக்கும். இதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்கே பங்கெடுக்கும் சர்வதேச ஜனநாயக ஒன்றிய மாநாடு இடம்பெறும் இடத்திற்கு அருகிலும் மாலை 3:30 முதல் எதிர்ப்பு ஒன்று கூடல் ஒன்று நடத்தப்பட்டிருந்தது. தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்தின் போது எமது தேசம் தமிழீழம், எமது தலைவர் பிரபாகரன், ரணிலே வெளியேறு எனும் கோஷங்களை எழுப்பி தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். உலகளாவிய ரீதியில் பழமைவாத மற்றும் மைய வலது கட்சி தலைவர்கள் இணைந்து பிரித்தானியாவில் முன்னாள் பிரதமர் ஆரம்பித்த சர்வதேச ஜனநாயக ஒன்றிய அப்போதைய ஸ்ரீலங்கா அதிபர் ஜி ஆர் ஜெயவர்தனவை ஆதரவளித்தார். இந்த நிலையில் தற்போது அவரது மருமகன் ரணில் விக்ரமசிங்கே இந்த அமைப்பின் 40th ஆண்டு விழா அமர்வில் பங்கெடுப்பதும் குறிப்பிடத்தக்கது.